பாத்தீங்கன்னா வேதா கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. என்ன அவங்க தான் வந்து பேரன் பேத்திய பெற்று கொடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீயும் டிங்கி டிங்கின் தலையாட்டிட்டு வர அப்படின்ற மாதிரி. விக்ரம் விக்ரம் பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க. எக்ஸாம்ஸுக்கு போற ஒரு பையன் கிட்ட கூட தான் சொல்றாங்க நீ வந்துட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்னு. அவனும் தலையாட்டிட்டு போறான், ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா கேக்குறாங்களா ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இவங்களும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்றாங்க, நாமளும் தலையாட்டுறோம் அவ்வளவுதானே, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.